அன்பிற்கு இனியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆற்றலும் மகா ஆச்சரிய அன்னையின் அரவணைப்பும் பரிந்துரையும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்க நான் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். பொது காலம் 21வது ஞாயிறு நற்செய்தி பகிர்வுக்குள் உங்களை பாசத்தோடு அழைக்கின்றேன். ரெண்டு மாமா மச்சான் இரும்புக தோல் மேலே கை போட்டுக்கிட்டு ஒரு காட்டுக்குள்ளே வாக்கிங் போயிட்டு இருந்துச்சு. அப்போ பின்னால் ஒரு யானை வந்துச்சு. அந்த யானை விட்ட மூச்சு காற்றால் ரெண்டு எறும்புகளும் பறந்துச்சு ஒவ்வொரு திசையில். ஒரு எறும்பு போய் ஒரு மரத்தில் மாட்டிக்கிடுச்சு, இன்னொரு எறும்பு மேலே எழும்பி கரெக்டாக யானுடைய தலை மேலே வந்து உக்காந்துச்சு. அப்போ மரத்தில் இருக்கிற எறும்பு யானையுடைய தலை மேலே இருக்கிற எறும்பை பார்த்து சொன்னிச்சு, மச்சான் அப்படியே அமுக்கி போடுற அந்த யானையை, நம்ம சொந்தக்காரப்பெல்லாம் கூட்டு வந்துடுறேன், இந்த யானையை ஒரு கை பாத்திரலாம், அப்போ தான் இந்த யானைக்கு நம்ம பவர் என்னன்னு தெரியும் என்று சொல்லி மரத்து மேலிருந்த இரும்பு யானையுடைய தலைமையிலிருந்த இரும்பை பார்த்து சொன்னிச்சு, பவர், அதிகார போதை, அதிகார மமதை இன்னைக்கு உலகமெங்கும் அங்கும் இங்கும் எனாதபடி பறந்து கிடக்கிறது. இதற்கான மாற்று கருத்தை, மாற்று வழியை இன்றைய நற்செய்தி நமக்கு முன்னிறுத்துகிறது. இந்த சண்டையை பவர் சண்டைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதிகாரத்தை பற்றி, அந்த ஆளுமை பற்றி இன்றைய நற்செய்தியும் இன்றைய வாசகங்களும் பேசுகின்றன. முதல் வாசகம் ஒரு அதிகாரத்தை பற்றி நமக்கு முன்னெடுத்துகிறது. அது யாருடைய அதிகாரம்னா, செபுனாவுடைய அதிகாரம். செபுனா யாருன்னா, எசேக்கியா என்ற அரசனுடைய அரண்மனையில் மேல் அதிகாரியாய் உயர் அதிகாரியாய் இருக்கிறார். அவரை தாண்டி தான் அரசரை பார்க்க முடியும், அவரை தாண்டி தான் அந்த அரண்மனைக்கு நுழைய முடியும், வெளியே போக முடியும். அப்படி அதிகாரம் மிக்கவர். அவர் எந்த அதிகாரத்தை முன்னிறுத்துகிறார்னா, தன்னுடைய சொந்த சுய லாபத்தை மையப்படுத்திய, தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுடைய முன்னேற்றத்தை மட்டுமே மையப்படுத்திய, தன்னை மையப்படுத்திய அதிகாரத்தை கொண்டவராக இருக்கிறார். அதனால் தான் தனக்கு பெரிய பெரிய வீடு கட்டுக்கொள்கிறார். ஒரு மலை உச்சியில் ஒரு கல்லறையை, ஒரு பெரிய கல்லறையை தனக்கென்று அவர் கட்டிக்கொள்கிறார். இப்படி இறைவனுக்கு எதிராக தன்னை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கையை, அதிகாரத்தை கொண்டவராக இருக்கிறார். அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக இன்றைக்கி நற்செய்தியில் இயேசு இன்னொரு அதிகாரத்தை முன்னெடுத்துகிறார். அதாவது பேதுருவுக்கு தனது அதிகாரத்தை வழங்கி மற்றவர்களை முன்னிறுத்துகிற அதிகாரத்தை, மற்றவர்களுக்கு சேவை செய்கின்ற அதிகாரத்தை நீ பெற்றுக்கொள் என்று சொல்லி பேதுருவுக்கு மட்டுமல்ல நமக்கும் இன்று அழைப்பு விடுக்கிறார். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஆழமாக பார்க்க இருக்கிறோம். இன்றைய நற்செய்தியில் மூன்று மையக்கருத்துகள் இருக்கிறது. முதல் மையக்கருத்து அந்த நிகழ்வு நடந்த இடம், லொக்கேஷன். அதாவது இயேசுவும் சீடர்களும் ஒருவரோடு பேசிக்கொள்கிறார்கள், உரையாடி கொள்கிறார்கள். அந்த உரையாடல் எங்கே நடக்கிறது என்று சொன்னால், செசரியா ஃபிலிப்பி என்ற நகரத்தில் நடக்குது. இந்த நகரம் எங்கே இருக்கிறது, கலிலியா கடலிலிருந்து கிட்டத்தட்ட 20 மைல் தொலைவு வடக்கு புறத்தில், ஹெர்மேன் என்று அழைக்கப்படுகின்ற மலையினுடைய அடிவாரத்தில், யோர்தான் நதி பிறக்கிற அந்த முகத்துவாரத்தில் இந்த நகரம் அமைந்திருக்கிறது. இந்த நகரம் ஒரு ஆன்மீக நகரம். ஏன்னா புறவினத்தரின் கடவுளான பான் என்ற கடவுளுக்கு அங்கே மிகப்பெரிய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பான் யாருன்னா, புறவினத்தருடைய மெய்ப்பிரலுடைய கடவுள், இசையின் கடவுளாகவும் அறியப்படுகிறார். அவருக்கு ஒரு பெரிய ஆலயம் அங்கே அமைந்திருக்கிறது. அதே போல் பழைய நூல்கள், பழைய ஏற்பாட்டின் ஏனோக் என்று அழைக்கப்படுகின்ற அந்த மனிதர் பல்வேறு வெளிப்பாடுகளை அந்த இடத்திலே பெற்றுக்கொண்டார். எனவே அது ஒரு ஆன்மீக மையமாக கருதப்படுகிறது. அதே போல் இது ஒரு அரசியல் மையம். ஏன்னா அந்த இடம் வளமையும் செழுமையும் உள்ள இடம். அதனால் நிறைய அரசர்கள் அந்த இடத்துல பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டுகிறார்கள். சிறப்பாக ஏரோது அங்கே மிகப்பெரிய கட்டிடங்களை கட்டுகிறான். ஏரோதுடைய மறைவுக்கு பிறகு அவனுக்கு பின்னால் வருகிற ஃபிலிப்பி என்ற அவருடைய மகன் தன்னுடைய அப்பாவுடைய பெருமையை பறைசாற்றுமான மிகப்பெரிய கட்டிடங்களை, அரசு கட்டிடங்களை அங்கே அமைக்கிறான். எனவே அந்த இடம் ரோமை பேரரசின் அதிகாரத்தை, ஆளுமையை எடுத்துக்காட்டின் நகரமாக அந்த நகரம் இருக்கிறது. அந்த நகரத்தில் இங்கே சீடர்களும் இயேசுவும் நின்று பேசி கொண்டிருக்கிறார்கள். ரெண்டாவது மையக்கருத்து கேள்வி. இயேசு தன்னை சீடர்களுக்கு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். என்ன கேள்வினா, மக்கள் என்னை யார் என்று கருதுகிறார்கள், வாட் இஸ் த பப்ளிக் ஒப்பீனியன் அபவுட் மீ என்று சொல்லி கேள்வியை கேட்கிற பொழுது சீடர்கள் அதற்கான பதிலை தருகிறார்கள். நம்முடைய சமூகம் ஒரு இமேஜ் கான்சியஸ் சமூகம். அதாவது மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறாங்க, மற்றவர்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள், மற்றவர்கள் எப்படி நம்மளை அவதானிக்கிறார்கள் என்ற மற்றவருடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு சமூகத்தில் நம்ம வசிக்கிறோம். நம்ம சின்ன வயசுலேருந்து சொல்ல சொல்லப்பட்டு வளர்க்கப்பட்டிருக்கிறோம், நம்ம நல்லா நடந்துக்கணும், நாலு பேர் நம்மளை பற்றி தப்பாக பேசக்கூடாது,
நம்ம குடும்பத்தை மானத்தை காப்பாற்றணும் என்று சொல்லி மற்றோடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற சமூகத்தில் வாழ்கிறோம். அதனால் தான் இன்றைக்கி இமேஜ் கன்சல்டன்ட் ஒரு பெரிய தொழிலாகவே இருக்கிறது. நிறைய அரசியல்வாதிகள், நிறைய என்டர்டெய்னர்ஸ், நிறைய மாஸ் மீடியா மக்கள், நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன், அவங்கெல்லாம் இந்த இமேஜ் கன்சல்டண்ட்டை போய் எப்படி உடுத்துவது, எப்படி பேசுவது, எப்படி நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணுவது மற்றொரு முன்னால் என்று சொல்லி கற்றுக்கொள்கிறார்கள். அதற்கென்றே நிறைய கன்சல்டன்ட் இருக்கிறார். உன்னை எப்படி நீ பிறருக்கு வெளிக்காட்டுகிறாய் அது முக்கியம் என்பதுதான் இந்திய சமூகத்துடைய அவல்நிலை. ஒருத்தன் வேலை செய்கிறானோ இல்லையோ ஆனால் பிஸியாக தன்னை காட்டிக்கொள்வது, ஒருத்தன் இன்டெலிஜெண்ட்டோ இல்லையோ அங்கே சுக்கு தான் இருக்கும் ஆனால் வெளியே பெரிய இன்டெலிஜெண்ட்டாக காட்டிக்கொள்வது, ஒருத்தன் புனிதமோ இல்லையோ ஆனால் வெளியில் நல்லவமாக நடித்து கொள்வது. இப்படி நிழலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு நிஜத்தை மறந்து வாழ்கிற ஒரு சமூகத்தில் இருக்கிறோம், இமேஜ் கான்சியஸாக இருக்கிற சமூகத்தில் இருக்கிறோம். ஏசி இந்த கேள்வியை கேட்பது இமேஜ் கான்சியஸால் உந்தி தள்ளப்பட்டவராக அல்ல. அவர் அப்படி உந்தி தள்ளப்பட்டிருந்தானா, அங்கே சீடர்கள் என்ன பதில் சொல்கிறாங்க, சில பேர் திருமுழுக்கு யோவான்னு சொல்கிறாங்க, சில பேர் எளியான்னு சொல்கிறாங்க, சில பேர் எதேமியான்னு சொல்கிறாங்க என்று சொல்லுகிறப்போ இந்த மூன்று மனிதர்களும் மிகப்பெரிய மனிதர்கள். ஸோ இந்த மூன்று மனிதர்கள் பற்றிய பப்ளிக் ஒப்பீனியன்லேயே சவாரி செஞ்சுக்கிட்டு ஏச அழகாக வாழ்ந்துட்டு போயிருக்கலாம், ஈஸியாக தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தியிருக்கலாம். ஆனால் அப்படி செய்ய விரும்பவில்லை, மாறாக அவர் ஒரு மிஷனுக்கு வந்திருக்கிறார். இந்த மக்களுடைய பாவத்தை போக்குவதற்காக சிலுவை சாவுக்கு தன்னை உட்படுத்தி மீட்பு தர வேண்டும் என்பதற்கு அதை நோக்கி மக்களை நகர்த்துகிற ஒரு மாபெரும் தலைவராக இங்கே இயேசு இருக்கிறார். அப்போ இயேசு அவங்கள்ட்ட ரெண்டாவது கேட்கிறார், நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அங்கே அழகாக பேதுரு பதில் தருகிறார், நீர் மெசியா இறை தந்தையின் மகன் என்று சொல்லி உண்மையான அடையாளத்தை புரிந்து கொண்டவராக இயேசுவுக்கு அவர் பதிலளிக்கிறார். மூன்றாவது மையப்பொருள் இயேசுவுடைய எதிர்வினை. சீமோன் இயேசுவை பார்த்து நீர் மெசியா கடவுளுடைய மகன் என்று சொன்னவுடனே இயேசு மிக மகிழ்ந்து முதல் எதிர்வினை ஆற்றுகிறார். இயேசு சீமோனை ஆசீர்வதிக்கிறார், ஏன்னா இந்த இன்சைட் உனக்கு இறைவன் கொடுத்த மாபெரும் கொடை என்று சொல்லி அவர் சீமோனை ஆசீர்வதிக்கிறார். இயேசு ஆற்றிய ரெண்டாவது எதிர்வினை, அவர் சீமோனுக்கு ஒரு புதிய பெயரை தருகிறார், யூ ஆர் மை ராக்கி, நீ என்னுடைய பாறை. யோவான் 1:41 வாசிக்கிறோம், யோவானின் மகன் சீமோன் நீ இன்றிலிருந்து கேபா என்று அழைக்கப்படுவாய். கேபா என்ற அராமைக் வார்த்தைக்கு பாறை என்பது பொருள். இதுக்கு மேலே யாரையாச்சும் பாறைன்னு கூப்பிட்டுருக்காங்களா என்று சொல்லி பள்ளி ஏற்பாட்டை பார்க்கிற பொழுது இசையா 55:1-2 வாசிக்கிறோம், ஆபிரகாம் பாறை என்று அழைக்கப்படுகிறார். ஏன் இயேசு சீமோனை பாறைன்னு அழைக்கணும், ஏன் அவர் அந்தளவுக்கு ஒரு அறிவாளியாக, கட்டாயம் கிடையாது. அவர் உள்ளார்ந்து உறுதி உள்ள மனுஷனா, ஸ்ட்ராங்கான கேரக்டராக, கட்டாயம் கிடையாது. அவர் இம்பல்சிவ், அடிக்கடி மாறிக்கிட்டு இருப்பார், அடிக்கடி இங்கிட்டே இங்கே ஓடிட்டு இருப்பார், அடிக்கடி மாறி பேசுவார், கோழி உள்ளத்தினார் இருந்தார். ஏன் அப்புறம் இயேசு அந்த சீமோனுக்கு பேதுரு பாறை என்று சொல்லி என்று பேரிட வேண்டும் என்று சொன்னால், அதைத்தான் இன்னைக்கு 2 ரோமேர்களை திருமுகம் 11:24 ஸோ அழகாக சொல்லப்படுகிறது, இறைவனுடைய மனதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி. ஏன்னா இயேசு வெளிப்புறத்திற்கு மட்டுமல்ல, மாறாக உட்புறத்திற்கு அகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர், எக்ஸ்பீரியன்ஸ்க்கல்ல மாறாக சப்ஸ்டன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர். கோழையான படிப்பறிவற்ற பக்குவமற்ற பேதுருவுக்குள் கடந்து சென்று அவருடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த கெட்டியான மனதை, இறைவன் மீது நம்பிக்கையுள்ள மனதை, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற சேவை செய்கிற அந்த மனதை கண்டுபிடித்து அவரை பாறைன்னு சொல்கிறார். அதான் அகஸ்தினா சொல்வார், நம்ம நமக்குள்ளே ஆழமாக சென்றால் நமக்குள்ளே இருக்கிற அந்த புனிதமான மனதை, மனிதனை கண்டுகொள்வோம் என்று சொல்லி. நம்ம உள்ளுக்குள்ளே போகிற பொழுது வெளியே நம்ம சுற்றி பல குரல் கேட்கிறது, நீ ஒன்றுக்கு லாய்க்கல, நீ ஒன்று கூறப்படாதவன் என்று சொல்லி பல குரல் கேட்கிறது. சில சில நமக்குள்ளே குரலை நம்மகிட்ட, நீ யுவர் பேட், நீ ஒன்றத்துக்கு லாய்க்கல்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஆழமாக போகிற பொழுது நம் இறைவன் நம்மை பற்றி என்ன எண்ணம் வைத்திருந்தாரோ, நம்மை இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பினாரோ அதை நாம் ஆழமாக கண்டுபிடிக்கிற மனிதராக மாறுவோம். அதுதான் இயேசு இன்னைக்கு அந்த சீமனுக்குள் ஆழமாக போய் அவற்றம் இருக்க அந்த ராக்கை, அந்த பேதுருவை கண்டு கொண்டார். அவருக்கு அந்த பெயரை, புது பெயரை, யூ ஆர் மை ராக், நீ என் பாறை என்று சொல்லி பெயரை தருகிறார். இயேசு ஆற்றுகின்ற மூன்றாவது எதிர்வினை பேதுருக்கு ஒரு பணியை தருகிறார், நீ என் பாறை, இந்த பாறை மீது என் திருச்சபையை கட்டுவேன்,
பாதாளத்தின் வாய்கள் அதன் மீது வெற்றி கொள்ளா என்று சொல்லி திருச்சபையை பேணி காக்கின்ற பணியை பேதுருவுக்கு இயேசு தருகிறார். யோவான் 21:15-17 வசனங்களை வாசிக்கிறோம். இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு முதன் முறையாக பேதுருவை பார்க்கிற பொழுது இயேசு கேட்ட மூன்று கேள்விகள், நீ என்னை அன்பு செய்கிறாயா அப்படின்னு கேட்டுட்டு அவர் சொன்ன பதில், அப்பா என் ஆடுகளை நீ பேணி வளர், என் ஆடுகளை நீ கண்காணி என்று சொல்லி திருச்சபையை பாதுகாக்கிற பராமரிக்கிற அந்த பணியை இயேசு பேதுருவுக்கு தருகிறார். அதே போல் லூக்கா 22:31-32 வசனங்களை வாசிக்கிறோம். இயேசு பேதுருவை பார்த்து சொல்கிறார், சாத்தான் உன்னை கோதுமை புடைப்பது போல நைய புடைக்க என்னிடம் அனுமதி கேட்டிருக்கிறான். நீ நம்பிக்கை இழக்காதபடி நான் இருக்க நான் உனக்காக ஜெபிக்கிறேன். நீ மனம் திரும்பிய பின் உன்னுடைய சகோதரர்களை நீ உறுதிப்படுத்து, ஸ்ட்ரென்தன் யுவர் பிரதர் என்று சொல்லி அந்த திருச்சபையை பேணி வளர்க்கிற அந்த மாபெரும் பணியை பேதுருவுக்கு தர்றாரு. இந்த பணிக்கான ரெண்டு அடையாளங்கள், ஒன்று சாவி, இன்னொன்று அதிகாரம். முதல்ல சாவி. இன்றைய முதல் வாசகத்தில் எல்லாக்கும் என்ற மனிதருக்கும் சரி, இன்றைய நற்செய்தியில் பேதுருவுக்கும் சரி, சாவிகள் ஒப்படைக்கப்படுகின்றன. சாவி எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஒரு மனிதர் பெற்றுக்கொண்ட அந்த பொறுப்பை குறிக்கிறது. பேதுருவும் இயேசுவும் இருக்கிற அந்த படங்களை பார்த்தோம்னா, பெயிண்டிங் பார்த்தோம்னா, அதில் ரெண்டு சாவிகள் இருக்கும், ரெண்டு திறவுகள் இருக்கும். ரெண்டு திறவுகள் என்னென்ன, ஒன்று கோல்டன் கலர் சாவி, இன்னொன்று சில்வர் கலர் சாவி. அதே போல் பத்திக்கான் எம்பளத்தில் பார்த்தோம்னா ரெண்டு சாவிகள் இருக்கும், ஒன்று கோல்டன் கலரில் இருக்கும், இன்னொன்று கிரே கலர் சில்வர் கலரில் இருக்கும். இந்த கோல்டன் கலர் சாவி என்னென்னா, இயேசுவின் சிலுவை மரணத்தால் இந்த உலகம் பெற்றுக்கொண்ட இறைவனுடைய மன்னிப்பு, இறைவனுடைய மன்னிப்பு என்ற கிரேஸ், அதுதான் கோல்டன் சாவி. இந்த சில்வர் சாவி என்பது நம்முடைய பங்களிப்பு. நாம் கட்டி கொள்கிற பாவத்தை, நாம் செய்கின்ற பாவத்தை நினைத்து பார்த்து மனத்துயர்பட்டு அதிலிருந்து வெளியேறுகிற அந்த முனைப்பு தான் சில்வர் சாவி. இந்த ரெண்டு சாமி நம்மள்கிட்ட இருக்கப்போது தான் நம்ம சாத்தனுடைய பிடியிலிருந்து நாம் தப்பித்து இறைவனுடைய அந்த அரசுக்குள் நம்மால் போக முடியும். அதற்கான சாவியை பேதுருவுக்கு தராரு. அதே போல் நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த திறவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது அடையாளம் அதிகாரம். எல்லாக்கையும் பார்த்து ஆண்டு அப்படி தான் சொல்கிறாரு. அதே போல் பேதுருவை பார்த்து ஏசிட்டு தான் சொல்கிறாரு, நான் இன்னைக்கு உனக்கு அதிகாரத்தை தருகிறேன், நீ எதையெல்லாம் இந்த உலகத்தில் கற்றையோ அது கட்டப்பட்டதாக இருக்கும், எதையெல்லாம் அவிழ்க்கிறாயோ அது அவிழ்க்கப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி அந்த ஒரு அதிகாரத்தை, ஒரு ஆளுமையை இறைவன் எல்லாக்கையும் தர்றாரு, பேதுருவுக்கு தர்றாரு. அதில் ரெண்டு வகையான அத்தாரிட்டி இருக்குது, டே யூரே டே ஃபேக்டோ என்று சொல்லி ரெண்டு வகையான அத்தாரிட்டியை லத்தின் மொழியில் சொல்லுவாங்க. தே யூரேனா, அதாவது ஒருத்தர் ஒரு கொடுக்கப்பட்ட பணியின் பெயரால் அவர் ஒரு அதிகாரியாக இருக்கிறார். இப்போ வந்து காவல்துறை அதிகாரி, அவர் கொடுக்கப்பட்ட பணியினால், நியமிக்கப்பட்ட பணியினால் அவர் அதிகாரம் படைத்தவர். அதே போல் நீதிபதி, அவர் கொடுக்கப்பட்ட பணியினால் அது அதிகாரம் படைத்தவர், இல்லாட்டா அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அடுத்து இன்னொரு அதிகாரம் தே ஃபேக்டோனா, த ஃபேக்ட், த ரியாலிட்டி, த ரியல் அதிகாரம். அதாவது இந்த உண்மையான அதிகாரம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையின் நடவடிக்கையினால, நம்ம நல்லா நடந்து கொள்வதனால நமக்கென்று ஒரு ஆளுமையை உருவாக்கி கொள்ளுதல். மற்றவங்க நம்மளை பார்த்து நம்மகிட்டிருந்து கற்றுக்கொள்கிற ஒரு ஆளுமை உள்ளவர்களாக இருக்கிறதால தான் அது உண்மையான அதிகாரம். இன்னைக்கு தே யூரே அந்த அதிகாரம் படித்தவர்கள் கூட தே ஃபேக்ட் அதிகாரத்தில் உழைந்தால்தான் அவர்களை மக்கள் மதிப்பார்கள். அப்படிப்பட்ட அதிகாரமிக்கலாம் நாம் ஆள வேண்டும் என்று இறைவன் அழைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் உள்ளவரை தான் பேதுரு இருந்தார். அந்த பேதுருடைய வரிசையில் இன்னைக்கு அவரை தொடர்ந்து நம்முடைய திருத்தந்தையர்கள் இந்த அந்த அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அழகாக புனித அம்ப்ரோ சொல்வார், ஊபி பேத்ருஸ் ஊபி எக்லேசியா, வேர் தர் இஸ் பீட்டர் தர் இஸ் சர்ச் என்று சொல்லி. அதாவது எங்க பேதுரு இருக்காரோ, எங்க பேதுருடைய வழி தோன்றல் இருக்கிறார்களோ, நம்முடைய திருத்தந்தை இருக்கிறார்களோ, அதுதான் திருச்சபை என்று சொல்லி. அதே போல கார்டினல் மைஸ்னர் தாம் இறக்க போறதுனால தன்னுடைய உயிரை அழகாக எழுதி வைத்திருக்கிறார், இன்று நம்மிடையே வாழுகின்ற பேதுரு நம்முடைய திருத்தந்தை, எனவே அதை நாம் உணர்ந்து கொண்டு அவருக்கு கீழ்ப்பணிந்து நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி மிக தெளிவாக சொல்வார். அப்படிப்பட்ட அதிகாரம் மற்றவருடைய அடக்கி ஆளுகிற அதிகாரம் அல்ல, மாறாக மற்றவர்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துகிற, மற்றவர்களுக்கு பணி செய்கின்ற, தங்கள் வாழ்க்கையால் முன்மாதிரியாய் வாழ்கின்ற ஒரு அதிகாரம் தான் இன்றைய திருத்தந்தை அதிகாரம். அப்படிப்பட்ட அதிகாரமாக அவங்களுடைய அதிகாரம் இருக்க வேண்டும். திருத்தந்தையும் சரி, அதற்கு பின்னர் அவர்களுடைய ஆயர்களும் சரி, அதற்கு பின்னர் அவர்களுடைய குருக்களும் சரி, இந்த ஒரு அதிகாரத்தை, பிறருக்கு உதவி செய்கிற, பணி செய்கிற, பிறரை முன்னிறுத்துகிற அதிகாரத்தை கொண்டவர்களாக இருக்கணும். அதே போல் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வகையில் ஆளுமை படைத்தவர்களாக, அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய குடும்பம் நம்முடைய அதிகாரத்தின் கீழே, ஆளுமையின் கீழே இருக்கிறது.
அப்போ அங்கிருக்கிற தன்னுடைய நம்முடைய மகன் மகள்களுக்கு நம்மை சுற்றி சார்ந்து இருப்பவர்களுக்கு சேவை செய்கிற ஒரு அதிகாரியாக, பிறரை முன்னெடுத்துக்கிற அதிகாரம் படைத்தவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய ஆசை, இறைவனுடைய விருப்பம். எனவே அப்படிப்பட்ட மக்களாக வாழ நாம் இறைவன் ஜெயிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன்.